உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக இறை வழிபாடு இறை தேடலில் இரண்டு விதமான வழிமுறைகள் தான் பொதுவாக பின்பற்றப்படுகின்றன. ஒன்று பக்தி, இன்னொன்று ஞானம். இந்த இரண்டு தான். ஒன்று வந்து பக்தி என்பது வழிபடுவது, ஞானம் என்பது புற வழிபாடு அல்லாமல் அக வழிபாடு மேற்கொள்வது. இவ்வளவுதான். இது வந்து நீங்கள் இதற்குள்ள உட்பிரிவுகள், அதற்குள்ள உட்பிரிவுகள், அதற்குள்ள உட்பிரிவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம். அது வந்து விவரிக்க விவரிக்க அது ஒரு பெரிய விளக்கமாக சென்று கொண்டே இருக்கும். ஆனால் பொதுவாக நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு தான். திரு உருவச் சிலைகளையோ அல்லது படங்களையோ வைத்து நாம் வழிபாடு செய்வது, அதற்கு வந்து பூசைகள் செய்வது. பூசை என்றால் பூவை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு போற்றுதல் செய்யக்கூடியது தான் பூசை என்று பெயர். பூசை செய்யக்கூடியது, அதற்கு உணவு உள்ளிட்டவற்றை படைத்து அது அந்த இறைவருக்கு அல்லது அந்த கடவுளருக்கு நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பக்தி. இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு தமக்கு தேவையான வரத்தை அந்த நேரத்தில் அந்த கடவுளரிடம், அந்த திருவுருவச் சிலையிடம் அல்லது படத்திடம் முன்பாக நின்று கொண்டு நமது வேட்டல்களை, அதாவது வேண்டுதல்களை முன்வைப்பது அப்படிங்கிறது பக்தி. இது வந்து புறம், வெளியில் வந்து செய்யக்கூடிய ஒன்று. இதற்கு அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா அகத்துக்குள்ளே செய்ய நிலை செய்யக்கூடிய நிலை ஒன்று. இதில் வெளியே உருவ திருவுருவச் சிலைகள் கிடையாது, திருவுருவ கோவில்கள் கிடையாது, வெளியில் வந்து படைத்தல், உணவு படைத்தல் அது போன்ற எந்த விதமான சடங்குகளும் கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இறைவரை நோக்கி நாம் எண்ணி இறைவரை நோக்கி மண்டியிட்டு மனதிற்குள்ளே நெகிழ்ந்து நெகிழ்ந்து வள்ளல் பெருமானர் சொல்வதைப் போல மனம் உருகி உருகி இறைவரை வேண்டுவது அப்படிங்கிறது அது வந்து அக வழிபாடாக இருக்கிறது. இந்த அக வழிபாட்டில் என்ன ஒரு புற வழிபாட்டுக்கும் அக வழிபாட்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா, புற வழிபாடு இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு, அதே போல் பூசை அந்த சடங்குகளோடு நின்றுவிடும். அதற்கு பிறகு அது வேணால் கொஞ்சம் வேணால் பெருசாக போய் நீங்கள் வந்து வளருமையானால் அது ஒரு திருவிழா போல் அது நடக்கும். அப்போ கோவில் திருவிழாக்கள் இது போல் வந்து பண்டிகைகள் ஆகியவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் திருவிழாக்களாக நடந்து அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி போல் அது சென்றுவிடும். இது வந்து புற வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டுனே சொல்லலாம். அக வழிபாடு அப்படி இல்லை. அக வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவினுடைய விருத்தி, அறிவினுடைய விரிவாக்கம் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். அப்போ கேள்விகள் அதிகமாக நமக்கு உள்ளே வரும். முதல்ல நான் யார் என்கிறக்கு ஒரு கேள்விகள் தான், இந்த பிறப்பு இறப்பு ஏன் திரும்ப திரும்ப நடக்குது என்கிற இந்த கேள்விகள் தான், ஏன் வந்து மனிதன் வந்து எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியனும் துன்பப்படுகிறான், எந்த வசதியுமே இல்லாத ஒரு ஏழை மகிழ்ச்சியாக வாழ்கிறான், இந்த முரண்பாடுகள், வாழ்வியல் முரண்பாடுகளை எல்லாம் பார்த்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து இதற்காக இப்படி நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து உருவாகிறது. இந்த ஏன் என்கிற இந்த கேள்வியிலிருந்து தான் நமக்கு புற வழிபாட்டை நோக்கி செல்வதா அல்லது அக வழிபாட்டை நோக்கி செல்வதா அல்லது அகத்துக்குள்ளே நாம் அக ஆய்வு செய்வதா அப்படிங்கிற ஒரு தேடல் வரும். இதெல்லாம் அடிப்படை தேடல். இதில் போகிறவங்க வந்து கடவுள் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வருவாங்க, இறைவன் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு ஒரு சிலர் வருவாங்க, அவர்கள் தங்களை நாத்திகர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். இன்னொருவர் இல்லை இருக்கு, நான் வந்து வழிபாட்டின் மூலமாக நான் அடைய முடியும் அப்படிங்கிறத இன்னொரு புறம் வந்து எடுத்துப்பாங்க. இன்னொருவர் வந்து நான் எனக்குள்ளேயே இதை பற்றி நான் ஆய்வுகள் செய்து செய்து இதைத்தான் விசாரணை அப்படின்னு ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறார். வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்தோன்னா சிறு வயது முதற்கொண்டே அவர் தமது அன்னியாரிடம் கேட்ட கேள்விகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தினுடைய ஒரு அகக்கேள்விகளாகத்தான் இருந்திருக்கின்றன, ஒரு மிக உயர்ந்த கேள்விகளாக இருந்திருக்கின்றனன்னு பார்க்குறோம். ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை வள்ளல் பெருமானார் தமது அன்னியாரிடம், ஏன்னா அன்னியார் தான் அம்மா போல் அவரை வளர்த்து வந்தார், அப்போ போய் அவங்க கேட்குறாங்க எதற்காக வந்து இறைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கு மேலே மூக்கை வந்து படைத்திருக்கிறார், எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம பார்க்குற விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் எல்லாவற்றையும் ஏன் படைத்திருக்கிறார், மனிதனுக்கும் ஏன் வந்து ஏன் அந்த வாயை கொண்டு போய் இந்த காது இருக்கிற இடத்துல வச்சிருக்கலாம் இல்லை மூக்கை கொண்டு போய் காது இருக்கிற இடத்துல வச்சிருக்கலாம் இல்லையா என்கிற கேள்வியை வந்து இப்போ கேட்குறார். மிக 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 சிறிய இளம் வயது, சிறுவர் வயது. அப்போ இந்த கேள்வியை கேட்டபோது அப்போ அன்னியார் சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல ராமலிங்கம் அப்படின்னு சொன்னபோது தான் அதுக்கு இவரே பதில் திருப்பி சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை நாம் உண்ணக்கூடிய உணவை நாம் முகர்ந்து பார்த்து அது நல்ல உணவா கெட்ட உணவா எப்படிப்பட்ட உணவு என்பதை
நாம் சுவாசத்தின் மூலமாக முதல்ல அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு கொண்டு போய் சொல்லுது, இது வந்து உண்ணலாமா உண்ண வேண்டாமா, இது எப்படிப்பட்டது அப்படிங்கிற வகைபிரித்து நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு தான். ஸோ முதல்ல ஒரு உணவை வந்து மூக்கின் மூலமாக நாம் சுவாசித்து தான் நாம் உணர்ந்து முகர்ந்து தான். இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் குறிப்பாக மூப்பம் பிடிக்கக்கூடிய நாய் வகையினத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகர்ந்து நுகர்ந்து அவை வந்து முதல்ல வந்து அதனுடைய தரத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் அந்த சிறிய குழந்தையாக இருக்கும்போது, சிறுவராக இருக்கும்போதே வள்ளல் பெருமானாருக்கு இத்தகைய ஞானம் வந்து இருந்திருக்கிறது, இத்தகைய கேள்விகள் அவருக்கு இயற்கையாகவே அவருக்குள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி அவருடைய கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை பற்றின ஆய்வுகளை அவர் அந்த சிறிய இளம் வயதிலிருந்து மேற்கொள்ள தொடங்கிவிட்டார். அப்போ இதைத்தான் விசாரணை அப்படிங்கிறார். அதே போல் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், எங்கெங்கெல்லாம் உரோமங்கள் என்கிற முடி வளர்ந்திருக்கிறது, எங்கெல்லாம் மனித உடலில் முடி வளரவில்லை, குறிப்பாக நெற்றி போட்டில் ஏன் முடி வளரவில்லை, என்ன காரணத்துக்காக வளரல அப்படின்னு இப்படி வந்து ஆய்வுகளை சிறு பிராயத்திலிருந்தே சிறு வயதிலிருந்தே இந்த உடலை பற்றின ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டே வர்றாங்க வள்ளல் பெருமானார் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானாருடைய முழுமையான அவருடைய அந்த வாழ்க்கை தகவல்களை நாம் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போது இப்படி ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஆய்வு மனப்பான்மை, ஆய்வு அறிவு என்பது வள்ளல் பெருமானாருக்கு பிறப்பிலிருந்தே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி படிப்படியாக வள்ளல் பெருமானார் வளர்ந்து 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 தம் ஆய்வுகளை செய்து செய்து இந்த உடலை பற்றின அத்தனை விவரங்களையும் அவர் வந்து மிக தெளிவாக ஆய்ந்து அறிந்துதான் இந்த உடலை நாம் ஞான உடலாக மாற்ற முடியும் என்கிற அந்த முடிவுக்கே வர்றாங்க. அதை நோக்கி தேடலுக்கு போகிறாங்க. அதை வெற்றிகரமாக அவர்கள் வந்து செய்து காண்பிக்கிறார்கள். இப்போது பிற நம்ம சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இது சிவ சம ஆதி என்கிற அதிலிருந்து அந்த தமிழ் சொல்தாது. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா சீவனை உள்ளிருத்து கொண்டு ஆன்மா மட்டும் வெளியே செல்லக்கூடிய இதுக்கு பேர் தான் சீவ சமாதி. இப்படி சீவன் அப்படிங்கிறது உயிரை வந்து உள்ளேயே நிறுத்திக்கிட்டு ஆன்மா மட்டும் வெளியே போகும்போது என்ன ஆகுனா அந்த உடல் உயிர் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உடல் கெடாது அழியாது அப்படிங்கிறது தான் இந்த சீவ சமாதியினுடைய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இப்படி மிக நுட்பமாகவும் மிக திறத்தோடும் அவர்கள் வந்து தொடர்ந்து பயிற்சிகள் செய்து செய்து இறையருளுடைய கருணையையும் பெற்று அவர்கள் இந்த நிலையை அடைகிறாங்க. இப்படி பலகாலம் அந்த உடல் வந்து மண்ணுக்குள் இருந்த இந்த உடல் அழுகாமல் இருந்தது அது என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. காணொலிகளாக நம்ம யூடியூப் தளங்களிலேயே கிடைக்க நம்ம இருப்பதை பார்க்க முடிகிறது. 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஓராண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆன உடல்கள் கூட கொஞ்சமும் கூட டீகம்போஸ் என்று சொல்லக்கூடிய உடல் அழுகாத நிலை அடைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவிலிருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 32 காலம் அமெரிக்காவிலிருந்து கொண்டு யோகா உள்ளிட்ட கலைகளை கற்றுக் கொடுத்த, அது கிரியா யோகா கலைகளை கற்றுக் கொடுத்த பரமஹம்ச யோகானந்தா என்பவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடலிலிருந்து அவர் வெளியேறியதற்கு பிறகு அதை அமெரிக்காவினுடைய போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பர்ட் என்று சொல்வார்கள், அந்த உடல் கூறு ஆய்வுகள் எல்லாம் அதில் வந்து மிகப்பெரிய பிரபலமாக இருந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலை பற்றின மிக ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 21 நாட்கள் எந்த விதமான ஒரு உடம்பு வந்து அழுகக்கூடிய, 6 மணி நேரத்திலேயே உடல் அழுக தொடங்கிவிடும், அதை நீங்கள் வந்து எம்பாமிங் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும், ஒரு உடலை நீங்கள் பதப்படுத்தினாலும் பதப்படுத்தாவிட்டாலும், இப்போ எம்பாமிங்னா பதப்படுத்துதல் என்பதல்ல, உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை எடுத்துவிட்டு வேற ஒரு ரசாயன நீர்த்தன்மையை உள்ளுக்குள் புகுத்துவதற்கு பெயர் தான் எம்பாமிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பொது வெளியில் வைக்கும் பொழுது பிறருக்கு வந்து கிருமிகள் பறந்துவிடக்கூடாது, தொற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன தற்காலிக ஏற்பாடு. ஆனாலும் கூட இப்படி செய்தாலுமே நீங்கள் 6 மணி நேரத்தில் அது உடல் அழுகத் தொடங்கிவிடும் அப்படிங்கிறது தான் இதுவரையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மை, மருத்துவ ரீதியான உண்மை. ஆனால் 21 நாட்கள் அந்த முழுவதுமாக அதை சீல் வைத்து உடலை உள்ளே அடக்கம் செய்யும் வரையிலும் இவர்கள் வந்து அந்த மருத்துவத்துறை, அமெரிக்காவினுடைய மருத்துவத்துறையிலே துறையைச் சார்ந்த மருத்துவர்கள் மிக நுட்பமாக கண்காணித்த போது சிறு அளவில் கூட அந்த உடம்பு வந்து அழியக்கூடிய
தன்மையை பெறவில்லை, டீகம்போஸ் என்று சொல்லக்கூடிய உடல் அழுகவும் தொடங்கவில்லை, அதற்கான எந்த ஒரு செயல்பாடுமே உடலில் நடக்கவில்லை என்பதை சொல்லியிருக்காங்க. ஆக நம்முடைய தமிழருடைய சித்தருடைய இந்த ஓகக்கலைக்கு வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, அறிவியல் ரீதியான எடுத்துக்காட்டு, அமெரிக்க மருத்துவத்துறையை ஏற்றுக்கொண்ட ஒரு எடுத்துக்காட்டு பரமஹம்ச யோகானந்த அவர்கள். ஆக இப்படி சீவசமாதி என்று சொல்லக்கூடிய உடலை மிக நுட்பமாக, உடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிராணனை அதிக அளவில் செலுத்தி செலுத்தி செலுத்தி, பிராணனை என்கிற பிராணன் என்கிற இந்த ஆக்சிஜன் என்கிற இந்த உயிர் ஆற்றலை இது வீணாக்காமல் உடலுக்குள்ளேயே வைத்திருக்கும் போது செல்கள் அழிந்து அழிந்து தான் பிறக்கின்றன அப்படிங்கிறது அறிவியல் உண்மை. அப்போ உடல் செல்களை அழியாமல் அதனுடைய அழிவுத்தன்மையை குறைத்து 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 அது எப்பொழுதும் உயிர்ப்போடு இருக்கும் அளவிற்கு இந்த ஆக்சிஜன் உள்ளிட்ட பிராணவாயுவை உடலுக்குள் செலுத்தியும் அதே போல் பயிற்சிகள் செய்தும் அந்த உடலை இந்த பக்குவத்திற்கு கொண்டு வர இயலும் என்பதுதான் இந்த சீவசமாதி மற்றும் ஓகக்கலைகள் நமக்கு இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒன்று. இதற்கு அடுத்த கட்டமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் இதை நாம் வந்து ஞான உடலாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு இந்த உலகத்திற்கு நிரூபிக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு ஓகியர்களும் ஒவ்வொரு ஞானிகளும் இந்த உலகத்திற்கு இந்த மனித உடலை வைத்து கொண்டு நாம் இந்த சாதனைகளையெல்லாம் செய்ய இயலும் என்பதை காண்பித்திருக்கிறார்கள். இதுபோன்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெய்யியல் பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதில் தோற்றுப்போனவர்களெல்லாம் இருக்காங்க, இதில் வெல்ல முடியாதவர்கள் இருக்காங்க, இது மாயையின் மயக்கத்தில் சிக்கி கொண்டு உழன்று கொண்டிருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அறிவியல் பூர்வமாகவே இன்று உலகம் ஏற்றுக்கொண்ட அளவில் மனித உடலை இது ஓகப்பயிற்சிகள் மூலமாகவும் மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் நாம் ஒரு நல்ல நிலையை இந்த உடலை அடைய வைக்க முடியும் என்பதை பல நூறு பல ஆயிரம் பேர் மூலமாக, ஓகிகள் மூலமாக, ஞானிகள் மூலமாக, சித்தர் வழியில் வந்தவர்கள் மூலமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. இந்த நிலையில் தான் வள்ளல் பெருமானர் அடுத்த நிலையான ஞான தேகத்தை அடையலாம் அப்படின்றாங்க. அப்போ சுத்த பிரணவ ஞான தேகம் என்று மூன்று விதமான உடல்கள் இருக்கின்றன. இந்த மூன்று விதமான உடல்களில் இந்த சுத்த ஞான பிரணவ தேகம் என்பது தான் முழுக்க முழுக்க ஒரு ஒளித்தேகம் அடைந்த நிலை அப்படின்னு வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க. அந்த நிலையை தாம் அடைந்து விட்டேன், நான் இந்த நிலையை கேட்டவுடனே இறைவர் எனக்கு அருளிவிட்டார் அப்படின்னு அவருடைய பாடல்களில் சொல்கிறார். இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் இந்த தான் அடைந்த இந்த நிலையை எல்லோருமே அடைய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து தான் அங்கே வந்து முதல் கட்டமாக உணவு கொடுக்கக்கூடிய சத்திய தருமச்சாலை என்கிற உணவு அளிக்கக்கூடிய ஒரு சாலையை உருவாக்குறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபை என்கிற ஒரு சபையை உருவாக்குறாங்க. அந்த சத்திய ஞான சபையில் மிக மிக முக்கியமான இந்த இயற்கை உண்மைகளை பற்றின விளக்கங்களோடு அது வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சபையை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, சபை விளம்பரம் அற்புத பத்திரிகை 1885 ஆறாம் திருமுறையினுடைய முதல் பதிப்பில் 25/1872 தேதியிட்ட அந்த விளம்பரத்தில் அதை வந்து அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழிபாடு தொடர்பாக அவர்கள் 13 விளக்கியிருக்காங்க. சபை வழிபாட்டு விதி ஞானசபை விளக்க விவர பத்திரிகை என்கிற பெயரில் வள்ளல் பெருமானார் வந்து அவருடைய தன் கைப்பட எழுதியது. இது அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றாற் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகின்ற குலோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் தேகசுத்தி கரணசுத்தி உடையவர்களாய் திருவாயிற்படி புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உடல் சுத்தியோடும் கரணசுத்தியோடும் இருக்கக்கூடிய நம்மவர்கள்னா சன்மார்க்கர்கள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அதை திருவாயிற்படி புறத்தில் இருந்து கொண்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஞான சபைக்குள்ளே உள்ளே போகாமல் வெளியில் இருந்து கொண்டு 12 சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபத்தில் வைத்து வர செய்ய வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானார் அந்த முதல்ல வந்து விதியாக கொடுத்துருக்காங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சத்தியஞான சபையை சுற்றி அந்த இரும்பு சங்கிலி போட்டிருக்காங்க இல்லைங்களா,
அந்த இரும்பு சங்கிலியை தாண்டியே உள்ளே செல்வதற்குத்தான் இந்த விதிமுறையை சொல்லியிருக்காங்க. அந்த இரும்பு சங்கிலியை தாண்டி உள்ளே செல்வதற்கு வள்ளல் பெருமானார் கொடுத்த விதிமுறை வந்து பார்த்திங்கன்னா, இப்படி உள்ளே போகக்கூடாது, கதவை திறந்து வாயில் படியில் தான் நீங்கள் விளக்கு வைக்கணும். அதுவும் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உடல் சுத்தி கரண சுத்தியோடு, அது அப்படிப்பட்டவர்கள் தான் உள்ளே போய் விளக்கு வாயிலுக்கு அருகில் இருந்தான் சமீபத்தில் வைத்து வர செய்ய வேண்டும். 4 நாளைக்கு ஒரு விசை. காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைக்க வேண்டும், தூசு துடைப்பிக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ 4 நாளைக்கு ஒரு முறை இந்த இரண்டு பேர் ஒன்றா 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லது 72 மேற்பட்டவர்கள் கூட தூசு துடைக்க வேண்டும். தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் பத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்கா வெட்டு கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும். அப்படி தூசு துடைக்க போகும்போது கால்களில் பத்திரம் என்றால் துணியை சுற்றி கொள்ள, சாக்ஸ் போட்டுக்கொள்ளீங்களா, அதுபோல் கால்களில் துணியை சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்கா விட்டு தவழ்ந்து தவழ்ந்து தான் செல்ல வேண்டும், எழுந்து நிற்கவே கூடாது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். அதே போல் விளக்கு வைக்கும் போதும் முட்டிக்கால் இட்டு நடந்து போகாமல், கால்களில் நடந்து போகாமல் முட்டிக்கால் விட்டு தவழ்ந்து சென்று தான் நம்ம வந்து இந்த விளக்கு வைக்க வேண்டும். விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைத்ததற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியரும் பொருள், இடம், போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாக, தெய்வ நினைப்புள்ளவர்களாக, அன்புடையவர்களாக இருத்தல் வேண்டும். இது அதைவிட மிக முக்கியமானது. 12 வயசுக்கு உட்பட்டவங்க, 72 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவர்கள் பொருள் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருத்தல் கூடாது, இடத்தின் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, போகம் அதாவது இன்பங்கள் உள்ளிட்ட முதலியவற்றில் சிறிதும் இச்சையில்லாதவர்களாக, தெய்வ நினைப்போடு எப்போதுமே இருப்பவர்களாக, அன்புடைய நெஞ்சத்தினராக இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் தேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். இப்படி விளக்கு அங்கே வந்து வாயிற்படியில் வைக்கும்போது வெளியில் நின்றுக்கிட்டு மென்மையாகத்தான் துதி செய்தல் வேண்டும். இந்த கத்துறது, கூச்சல் போடுறது, இந்த முழக்கம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது, இருக்கக்கூடாது. மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. யாரும் எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே போதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானசபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. அதே போல் ஞானசபையினுடைய திறவுகோலுங்கிற சாவி வந்து வெளிப்படையாக யார் கையிலையும் இருக்கக்கூடாது. அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாய் இருக்கின்ற கையில் ஒப்புவித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசியில் தொடர்ச்சி, இதனுடைய இந்த அறிக்கையினுடைய தொடர்ச்சி, காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன் அப்படின்னு ஆங்கிலேச வருடம் ஆடி மாதம் 5 நாள் வந்து எழுதி சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. ஆக அந்த சத்தியஞான சபைக்குள்ளே எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஒழுக்க நெறிகளோடு சத்தியஞான சபைக்குள்ளே அது நிமிர்ந்தே நிற்கக்கூடாது, தவழ்ந்து தான் போக வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வாயிற்படியில் தான் விளக்கு வைக்க வேண்டும், இந்த அருட்பெருஞ்சோதி அருட்சித்தி நடைபெறக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிப்படையில் என்ன ஆச்சு, அந்த இரும்பு சங்கிலியவே முதல்ல உடைச்சிட்டாங்க. இரும்பு சங்கிலியை உடைச்சி உள்ளே யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து வள்ளல் பெருமானாரோடு இருந்தவர் தான். அதற்கு பிறகு அந்த இடத்துல வந்து அந்த ஞான சபையை ஆக்கிரமித்து கொண்டு அவருடைய வாரிசுகளெல்லாம் உள்ளே ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூசி செய்து அதை கோயில்கள் போல் பிரதோஷ வழிபாடெல்லாம் நடத்த தொடங்கி அவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமும் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம். முதலில் இந்த இரும்பு சங்கிலி உடைக்கப்பட்டது, அதற்கு பிறகு உருவ வழிபாடு கூடாது என்று சொன்ன வள்ளல் பெருமானார் வலியுறுத்தியதை உடைத்து அங்கே உருவ வழிபாடு நடத்தப்பட்டது. வள்ளல் பெருமானாருக்கு கொள்கைக்கு நேர் எதிராக பிரதோஷம் உள்ளிட்ட சிவன் கோயில்களில் நடப்பதை போன்ற வழிபாடுகளெல்லாம் அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே கால் வைத்து நின்று கொண்டு பூசை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12 வயதுக்கு உட்பட்டு 72 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இல்லை. அதுவும் இந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அதே போல் அவருடைய வழிவந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இடத்தையே தங்கள் பெயரில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்தையெல்லாம் எழுதி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம், கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். எனவே வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த பொருள் பற்று கொண்டவர்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க விதிக்கு அப்பாற்பட்டவர்கள்,
இன்பத்தின் மீதும் இடத்தின் மீதும் இன்பத்தின் மீதும் பொருளின் மீதும் பற்று கொண்டவர்கள்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமித்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே அந்த வள்ளல் பெருமானார் வந்து எதை கட்டி காத்தாரோ அந்த புனிதத்தன்மையை சுக்குநூறாக உடைச்சிட்டான்னு பார்க்குறோம். சரி, அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, பின்பு வந்து தற்பொழுது தங்களை சன்மார்க்கர்களாக அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி அவங்கள வந்து நீதிமன்ற வழக்குகளின் மூலமாக அந்த பூசை ஆட்களெல்லாம் வெளியேற்றிட்டோம். சரி, அதன் பிறகாவது வள்ளல் பெருமானார் சொன்னது போல் இரும்புச்சங்கிலி போடப்பட்டு இந்த வாயிற்புறத்திலே வந்து விளக்குகள் வைக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமானார் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றினார்களா என்றால் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, அது இதற்கு ஒரு புதிய விளக்கங்கள் வந்து இவர்களாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளல் பெருமானார் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இந்த சோதி தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு பின்னாடி வந்து நின்றுக்கு சொல்லிட்டாரு, இப்போ வந்து எல்லாருமே இங்கிருந்து அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல பூரா கட்டடத்தையாக கட்டி நாங்கள் வந்து நிரப்பி விடுறோம், இந்த வாயிற்புறத்திலிருந்து முழுவதுமாக காலியாக உள்ள கட்டடத்தை இல்லாமல் நாங்கள் கட்டி நாங்கள் வந்து மார்பிள் போட போகிறோம், பில்டிங் கட்ட போகிறோம், அதன் பிறகு வந்து பூங்காக்கள் அமைக்க போகிறோம், புல்வெளிகள் அமைக்க போகிறோம், இந்த இடத்துல நீங்கள் மேட்டு போட்டு நீங்கள் வந்து தெற்கு நோக்கி நின்று பூசை பண்ணலாம் என்றெல்லாம் இவர்கள் தற்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறோம், வள்ளல் பெருமானர் காலத்தில் 8 கோவில்களையும் 8 வாசல்களையும் திறந்து பூசை செய்ததற்கான 8 வாசல்களையும் திறந்து வழிபாடு செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த வள்ளல் பெருமானர் இந்த பத்திரிகையிலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அருட்சித்தி நடைபெறும் காலம் வரையிலும் நீங்கள் வாயில் படியில் அமர்ந்து கொண்டுதான் நீங்கள் வந்து விளக்கே ஏற்ற வேண்டும், தூசு தட்ட வேண்டும், உள்ளே நின்று கொண்டு எதையும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் 12 வயதுக்கு உட்பட்ட 72 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் அவர்கள் வந்து போகம் பொருள் இடம் ஆகியவற்றின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சுக்குநூறாக அங்கே உடைத்து நொறுக்கப்பட்டு தற்பொழுது அந்த இடத்தை நாங்கள் வந்து மீட்டு விட்டோம், பூசாரிகளிடமிருந்தும் அந்த சிவாச்சாரியரிடமிருந்து மீட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் சிவாச்சாரியரை விட தற்பொழுது அபத்தங்களை வந்து செய்ய தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்பொழுது பெருவெளியாக வள்ளல் பெருமானர் காலத்திலேயே அந்த காலியாக உள்ள 70 ஏக்கர் விவசாயம் செய்து கொள்ளலாமா என்று பலர் அந்த ஊர்க்காரன் கிராமத்துக்காரங்கள் கேட்டபோது மறுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அங்கே கட்டடங்கள் கட்டி கொள்ளலாமா வந்து தங்குவோர்களுக்கு என்று கேட்டபோது அதையும் மறுத்திருக்கிறார். எங்கனும் காணோம், இங்கே எள் போட்டாலும் எள் வந்து விழுவதற்கு எடுப்பதற்கு இடம் இருக்காத அளவுக்கு கூட்டவர்னு சொன்னார். வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போலவே தற்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வரத் தொடங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் தவறான விளக்கங்களை கொடுத்து தவறான தகவல்களை கொடுத்து பெருவெளியில் அடைத்து கட்டுமானங்களை கட்டி 100 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கே சர்வதேச மையம் என்கிற பெயரிலே வழிபாட்டு வள்ளல் பெருமானோட வழிபாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே உடைச்சிட்டாங்க. அதை வந்து தாறுமாறாக அவர் சொன்னதுக்கு நேர் எதிராக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இப்போ அரசினுடைய கவனத்தை தவறான தகவல்கள் கொடுத்து திருப்பி அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலம் போல் அந்த இடத்தை ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவிக்கின்றனங்கிற பெயரில் சன்மார்க்கர்களும் அதில் சன்மார்க்கர்கள் பெயரில் சில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆதரவாளர்களும் அல்லது இந்த திட்டத்திற்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுமாக இருந்து கொண்டு சத்திய ஞான சபை என்கிற அந்த சபையின் புனிதத்தன்மையை மேலும் மேலும் அரசியலாக்கி அதை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே எத்தனை ஆண்டு காலம் இவற்றையெல்லாம் வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கேன், அந்த சபை என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வருகைக்காக அந்த வருகை மக்களுக்கானது என்பதற்காகத்தான் அதை வடிவமைச்சிருக்காரே தவிர வள்ளல் பெருமானார் இது இப்படிப்பட்ட ஒரு பொக்கிசத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதற்கான வழிமுறைகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் இல்லை. இத்தனை ஆண்டுகாலம் சிவாச்சாரியர் ஒருத்திருந்தார், அதை தாண்டி இவர்களாவது இந்த ஒழுக்க விதிகளை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இவர்கள் புகழ் பாடுவதற்காகவும் பெயர் பாடுவதற்காகவும் அதில் உள்ள வந்து சில பொருளாதார நலன்களுக்காகவும் அதை கட்டடங்களாக கட்டி பெருவெளியை நிரப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. எனவே இனிவரும் காலங்களில் எப்படி இந்த சுத்த சன்மார்க்கர்கள் இதனை மிகச்சரியாக தூய சுத்த உண்மையான சுத்த சன்மார்க்கர்கள் சத்திய சன்மார்க்கர்கள் இதை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள், இதை எப்படி பாதுகாத்து வள்ளல் பெருமானார் கூறிய அந்த நெறிமுறைகள் கொண்டு வரப்போகிறார்கள் என்பதுதான் எதிர்காலத்திலே வந்து நிற்கக்கூடிய கேள்விக்குறிகளாக இருக்கின்றன. இதில் இந்த போலி சன்மார்க்கவாதிகளும் அரசியல் சன்மார்க்கவாதிகளும் அவர்களுடைய முகத்திரைகள் கிழியும் என்பதில் மட்டும் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏனெனில் கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே வள்ளல் பெருமானாருடைய இந்த அவர் வகுத்த வழிமுறைகளுக்கு ஏற்ப அந்த தர்மச்சாலையும்
அதேபோல் சங்கமும் சபையும் முழுமையாக ஒழுங்குபடும் என்று நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணையை வேண்டி பெருமானாருடைய அருளாசியுடன் நாம் வேண்டுவோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.